ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் இந்த வைரஸ்லேருந்து பாதுகாக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. மனித எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க ஒரு சிம்பிளாகவும் சூப்பரான வழி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே ஈஸியாக வாங்குற மாதிரி அருமையான பொருட்கள் தான் பார்க்க போகிறோம். வெத்தலை, வேர்க்கடலை, பேரிச்சம்பழம். வெத்தலையும் கடலை மிட்டாய் சேர்ந்து எடுக்கும் போது அதிகமான நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளுக்கு கிடைக்குது. அந்த காலத்தில் அந்த வெத்தலையை வச்சு தான் சளி, கபம், ஆஸ்மா, இழுப்பு நோய்க்கெலாம் இது கொடுத்து தான் சரி பண்ணியிருக்காங்க. வேர்க்கடலில் பார்த்திங்கன்னா அதிகமான ப்ரோட்டீன் இருக்குது. வெள்ளத்தில் கால்சியம் ஜாஸ்தி, அயனும் ஜாஸ்தி. நம்ம பேரிச்சம்பழத்தில் என்னென்ன நியூட்ரியன்ஸ் இருக்கோ அத்தனை நியூட்ரியன்ஸுமே அந்த வேர்க்கடலில் கிடச்சிருது. இங்கே எடுக்கும்போது 10 டேஸ்லேயே நல்ல டிஃப்ரெண்ட்டு தெரியும். ஹேர்ஃபால் ரொம்ப இருக்கிறவங்க, சைனஸு, வீசிங்கு, ஹனிமிக்காக இருக்கிறவங்க தொடர்ந்து எடுத்துகிட்டு வரலாம். ஒரு நாளைக்கு ஒரு தடவை எடுத்தால் போதும். ஒரு கடலை மிட்டாய், அது கூட ஒரு வெத்தலையும் சேர்த்துக்கோங்க. 4 வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். காலை பிரேக்ஃபாஸ்ட்டு, ஆஃப்டர் லஞ்சு உங்களுக்கு எப்போ வசதியாக இருக்கோ அப்போ நீங்கள் எடுத்துக்கலாம். மொதல் ஒரு 10 டேஸ்க்கு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அங்கே டெய்லியுமே நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு நான் வெத்தலை பறிச்சிக்கிறேன். இதுக்கு கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி எடுத்துருக்கேன். இந்த வெத்தலையெல்லாம் இதில் சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம். இப்போ வெத்தலோடி காம்பு நரம்பெலாம் எடுத்துடலாம். இப்போ வேர்க்கடலை மிட்டாயை 2 வெத்தலை வச்சு சாப்பிடலாம். பெரிய வெத்தலேருந்து 1 வெத்தலை எடுத்துக்கோங்க. சின்ன வெத்தலேருந்து 2 வெத்தலை எடுத்துக்கோங்க. சின்ன குழந்தைங்க இந்த மாதிரி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க வெத்தலையோட. அதுமாதிரி பெரியவங்க சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுவாங்க, ஏன்னா பல்லு இருக்காது. அவங்களுக்கு 2 பேருக்குமே கொடுக்குற மாதிரி ஒரு உரல் வளைக்கில் நல்லா போட்டு இடித்து கொடுத்து பாருங்கள். ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டோம். அடுத்தாப்பில் உங்களுக்கு வேர்க்கடலை மிட்டாய் கிடைக்கலன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக பேரிச்சம்பழத்தை ஒன்று வச்சு டெய்லி நீங்கள் எடுத்துக்கலாம் வெத்தலை கூட. இப்போ ஒரு பேரிச்சம்பழம் எடுத்துக்கலாம். அதோட சீடெல்லாம் விட்டுட்டு இப்போ வெத்தலுக்குள்ளே வச்சு எடுத்துக்கலாம். இந்த பயனுள்ள வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் பயன்படட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.